غீபத் புறம் என்பது மினல் கபாயிர் பெரும் பாவம். பெரும் பாவங்களில் ஒன்று غீபத் ஹராம் என்று தெரிந்திருந்தாலும் அதனுடைய பாரதூரம் தெரியாமல் நாம் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி திரிகிறோம். இன்று மக்கள் ஒன்று சேரக்கூடிய சபைகளுடைய விருந்தாக இந்த ரீபத் புறம் பேசுவது ஆகிவிட்டது. நாலு பேர் சேர்ந்தால் கதைத்துக் கொண்டிருந்தால் எவ்வாறு தேநீருடைய ஏற்பாடுகள் நடக்குமோ, ஏதாவது ஒரு சாப்பிடுவதற்கு ஏற்பாடு செய்வார்களோ, அதே போன்று ரீபத் ஆகிவிட்டது. நாலு பேர் சேர்ந்தால் இன்னொருவரை பற்றி ரீபத் பேசாமல் அந்த சபை களைவதில்லை. கனிமான சகோதரர்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் கடுமையாக எச்சரிக்கிறான், வலா யஹ்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை புறம் பேச வேண்டாம். அல்லாஹ் கேட்கிறான், யுஹிப்பு அஹதுகும் அய்யாக்குல லஹ்மா அகீஹி மைதன் ஃபகரிஹதும், வஃபாத்தாகிய உங்களுடைய ஒரு சகோதரருடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா, அதை வெறுப்பீர்கள். ஒரு மையத்துடைய அந்த ஜனாசாவுடைய மாமிசத்தை சாப்பிடுவோமா? அதே போன்றுதான் அந்த மனிதரை பற்றி புறம் பேசுவது. அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மல் கீபா, கீபத் என்றால் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், விக்ருக அஃபாக பிமா யக்ரன், உனது சகோதரன் வெறுக்கக்கூடியதை நீ சொல்வதாகும், முன்னால் அல்ல பின்னால். சஹாபாக்கள் கேட்டார்கள், அப்ப ரஐத இன் கான ஃபி அஹீ மா அகூல், நான் சொல்லக்கூடியது எனது சகோதரத்தில் இருந்தாலுமா, அந்த குறை அவரிடத்தில் இருந்தாலுமா கீபத்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் கான ஃபீஹி மா தகூல் ஃபகத் இர்தபதா வஇன் லம் யகுன் ஃபீ ஃபகத் பஹத்தா, அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையை நீ சொன்னால் புறம் பேசிவிட்டாய், இல்லாததை சொன்னால் நீ இட்டு கட்டிவிட்டாய். அல்லாஹு தஆலா யாரெல்லாம் இட்டு கட்டுகிறார்கள் அவர்களுக்கு குர்ஆனில் பதுவா செய்கிறான். இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தால் கசையடிகள் கொடுக்கப்படும், உலகத்திலும் தண்டனை. கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் சென்ற நேரம் சில மனிதர்களுடைய நகங்கள் இரும்பால் இருந்தது, முகங்களையும் நெஞ்சையும் பராட்டி கொண்டிருந்தார்கள், சதைகளை வலித்து எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மன்ஹா உலாயா ஜிப்ரீல், ஜிப்ரீலை இவர்கள் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹா உலா இல்லதீன யக்குலூன லஹூமன் நாஸி வயக்அூன ஃபீ அஅராதிஹிம், மக்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டவர்கள் தான் இவர்கள், மக்களுடைய மானங்களை கை வைத்தவர்கள் தான் இவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஷர மன் ஆமன பிலிஸானிஹி வலம் யத்குலில் ஈமானு கல்பா, நாவால் விசுவாசம் கொண்டு உள்ளத்திற்கு ஈமான் செல்லவில்லையே, அப்படியாப்பட்ட மக்களே, லா தக்தாபுல் முஸ்லிமீன், உண்மையான முஸ்லிம்களை நீங்கள் புறம் பேச வேண்டாம். யாரெல்லாம் புறம் பேசுகிறார்களோ அவர்கள் நாவினால் இஸ்லாத்தை ஏற்றி அவருடைய ஈமான் உள்ளத்திற்கு செல்லவில்லை. அதே தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், நாவினால் இஸ்லாத்தை ஏற்று உள்ளத்திற்கு ஈமான் செல்லவில்லையே, அப்படியாப்பட்ட மக்களே, முஸ்லிம்களை நீங்கள் புறம் பேச வேண்டாம். அல்லாஹுடைய அடியார்கள், நெருங்கிய நல்லடியார்களை நோவிப்பது அல்லாஹுடைய கோபத்தை உண்டாக்கும். அல்லாஹுடைய தொடர்போடு இருக்கக்கூடியவர், அல்லாஹுக்கு சுஜூத் செய்யக்கூடியவர் அவருடைய மானத்தில் கை வைத்தால் அல்லாஹுக்கு அது பயங்கரமான கோபத்தை உண்டாக்கும். அல்லாஹுடைய ரஹ்மத்தை பூர்த்தியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அல்லாஹுடைய நல்லடியார்களை நாம் கண்ணியப்படுத்துவோம், அதனால் அல்லாஹுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இன்னொருவரை பற்றி நாம் புறம் பேசும் போது இதை நல்ல மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். என்னை பற்றி இன்ன நாலு பேர் ஒரு விஷயத்தை பேசினால் அது எனக்கு கேள்விப்படுகிறது, எனது மனம் எந்த அளவு நோகும். அதே போன்றுதான் நான் அவனை பற்றி பேசி அவனுக்கு அந்த செய்தி போகும் போது அவனுடைய மனம் எந்த அளவு நோகும். நபியவர்கள் சொன்னார்கள், சத்தவியோ அவராத்தையும், மக்களுடைய குறைகளை தேட வேண்டாம்,
குறைகளை தேடவானம். فانه من تتبع عوره اخيه யார் தனது சகோதரனுடைய மானத்தை கொச்சைப்படுத்துவாரோ அவரை துருவி ஆராய்வாரோ تتبع الله عورته அல்லாஹ் அவருடைய குறையை துருவி துருவி ஆராய்வான். ومن تتبع عورته யாருடைய குறையை அல்லாஹ் துருவி துருவி ஆராய ஆரம்பித்து விட்டானோ யுஃபிஹு வலௌ ஃபீ ஜௌஃபி பைத்திஹி அவர் நடு வீட்டில் அமர்ந்திருந்தாலும் அவரை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். மனிதர்களுடைய மானங்களில் கை வைக்கக்கூடியவர்கள் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் குறை பேசும் போது திருவி திருவி ஆராயும் போது எங்களுடைய குறைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். நம் நடு வீட்டில் அமர்ந்திருந்தாலும் இன்னொரு மனிதனுடைய மானத்தில் கை வைத்திருந்தால் சீண்டிருந்தால் அல்லாஹ் எங்களுடைய குறைகளை வெளிப்படுத்துவான். நாம் நல்லவர்களாக இருந்தாலும் ஒரு தவறை செய்ய வைத்து அல்லாஹ் பிரபலியமாக்குவான். நவுதுபில்லாஹ்.